ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இப்போ ரீசெண்டா வந்து அமேசான்ல பிளிப்கார்ட்ல நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். ஆமா, நானும் மீஷோல பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா ரொம்ப வெரி ஐட்டம், ஒரு நீட் இருந்துச்சு. அதாவது குப்பையா இருந்துச்சு ரூம். தேவையானது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க ஒரு 5-6 ப்ராடக்ட் வந்து வாங்கினோம் அமேசான்ல. உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விண்டர் சீசன் வந்துருச்சு. விண்டர் சீசன் வந்துச்சுனாவே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாகவும் டல்லாகவும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாகவும் மூஞ்சிலெலாம் எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த்தோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், அது மட்டும் இல்லாமல் மாமாஎர்த்தோட டெய்லி க்ளோ ஃபேஸ் சீரம். மாமாஎர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் சீரமில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5% விட்டமின் சி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் 5% நயாசனமைடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈவனான ஸ்கின் டோன் கொடுக்கும். டர்மரிக் இருக்கிறதுனால உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். இதில் 50x விட்டமின் சியோட பவர் இருக்குது. இதை டெய்லி மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். மாமாஎர்த்தோட விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவையான வரையும் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி விடுறது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸை நல்லா க்ளோவாகவும் வச்சுக்கும். ஸோ கைஸ், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா JUUJEE VLOGS அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி மாமாஎர்த் வெப்சைட்லையும் மாமாஎர்த் ஆப்லையும் 20% ஆஃப் வாங்கிங்க. இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கா, பர்பிள் இந்த மாதிரியான இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ட்ரீ பிளான் பண்ணுவாங்க. அதோட ஜியோலொகேஷன், ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இவங்களோட எய்ம் வந்து 2025 1 million ட்ரீ வந்து பிளான் பண்ணுறது தான். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் JUUJEE VLOGS அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி 20% ஆஃப் மாமாஎர்த் வெப்சைட்லேயும் மாமாஎர்த் ஆப்லேயும் வாங்கிக்கங்க. நம்ம வந்து இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வெயிட் பண்ணால் காண்டாயிடுவா, நம்ம போகலாம். வந்து ஏன் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், திடீர்னு ஏன் பூந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வார்க்கும் எனக்கு தான் தெரியும். கேளுடா, ஒரு நாள் வந்து ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு. இது ஏன் இங்க இருக்கு, அது ஏன் அங்க இருக்கு. சண்டைக்கு காரணம் நான் இல்ல கைஸ். அப்புறம் நான் என்ன செவத்தோடைய சண்டை போடுவேன், இதெல்லாம் ஏன் இங்க இருக்கு அப்படி. சண்டைக்கு காரணம் நான் இல்ல கைஸ். திரும்ப திரும்ப நான் என்ன செவத்தோட சண்டை போடுவேன், நான் குத்தி போடுவேன். ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான். எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன், எது இங்க இல்ல அதெல்லாம். நான் எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன்னு என்ன சொல்லிட்டான். நான் வைப்பேன் கைஸ். ஏ, அதே வாங்கிடுவேன். ஸோ வந்து ஒரு நாள் காண்டாயி எனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் வந்து மீஷோல ஆர்டர் போட்டுக்கிட்டேன். அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவன் ஃப்ளிப்கார்ட்லயே அமேசான்லயே ஆர்டர் போட்டுக்கிட்டான். நான் வந்து என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது கிடையாது, எனக்கு என்னென்ன நீட் இருந்துச்சோ அதை மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன். எதுக்கு ஜூம் ஜூம் போட்டுக்கிட்டு இருக்க வாங்கிட்டு. ஜீவிதா, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நீ பேசவே விடல. ஏன், எங்க ஜூம் ஜூம் போட்டுக்கிட்டே இருக்க. எடுத்துடுவா, எடுத்துடுவா, போ. மலையில இப்பதான் வலிக்கி விழுந்தேன். பயமா இருக்குடா, இதுதான் நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ். என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ நியர்லி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு சரி பார்க்கணும். கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு சரியாக இருக்கும். கல்யாணத்துலேருந்து ஒரு பெரிய பர்ச்சேஸ் அப்படின்னா இதுதான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு சின்னது, ஆனால் அமௌண்ட்டில் வந்து இது கொஞ்சம் பெருசு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னோடய பர்ஸு, வேலெட்னு சொல்லுவாங்க. நம்மலாம் பர்ஸுன்னு தான் சொல்லுவோம், மணி மணி பர்ஸுன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில்டு ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அதுலேருந்து இதை வேலெட் வாங்கியிருந்தேன். இது ஒரு மாதிரியான ஆலிவ் க்ரீன், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலர் பார்த்தோன்னே. அதே மாதிரி ஜீவிதா எனக்கு 100 பணம் வச்சு இதுல வச்சிருக்கா சேஃப்டிக்கு, சேஃப்டிக்கு இல்ல ஒரு ராசிக்கு. ஓபன் பண்ண உடனே யாருக்கு கையில கொடுத்தாலுமே
மணி வச்சு குடுக்கறது கொஞ்சம் நல்லா நல்ல ராசிங்கிறதுனால ஜீவிதா வச்சு கொடுத்துருக்கேன். இதுல நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய கார்டு இதெல்லாம் வச்சுக்கலாம். அதனாலதான் மெயினா வாங்கினது. அர்ஜுன் பர்ஸ் வாங்கினதே பெரிய விஷயம். அவன் வந்து ஒரு பிஞ்சு போய், அத நார்மலா பாத்தீங்கன்னா பசங்க எப்படின்னா பிஞ்ச பர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதே கேட்டகரி தான் நானும். சோ ரொம்ப வருஷம் நானே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு ஒரு பெல்ட் ஒரு பர்ஸ் வாங்கிக்கோடா அப்படின்னு பர்ஸ் வாங்கி வச்சு. ஆக்சுவலா இந்த பர்ஸோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 ஆக்சுவலா. இது ஆஃபர்ல போட்டிருந்ததுனால நான் ஒரு 500க்கு வாங்கினேன். ஆக்சுவலா இதுல போட்டிருக்க எம்ஆர்பிக்கும் பிளிப்கார்ட்ல கொடுக்குற எம்ஆர்பிக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ஒரிஜினல் ரேட்டே 500 தான் இருக்கும். நல்லாதான் இருக்கு. இது வந்து ஒரு 180 to 200 குள்ள தான் இருக்கும். எனக்கு நான் நிறைய வந்து அமௌண்ட் பார்த்தனால ஞாபகம் இல்லை டக்குமே. ஸோ 180 to 200 குள்ள தான் இருந்துச்சு. ஒர்த்து தான், நல்லா இருந்துச்சு. மெட்டீரியல் நான் நிறைய வச்சுருந்தேன். வந்தோடனே கேட்டால் இவ்வளோ யாராவது வைப்பாங்களா அப்படின்னா. நல்லா தாங்குதுடா, வெயிட்டு சூப்பராக இருக்குது. நான் வந்திருந்தேன் இதோட 4 கீழே, இதோட பேர் வந்து இன்னும் 3 இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நான் வாங்கினதில் கொஞ்சம் ஒர்த்து தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாரு, இதை வந்து இப்படி ஸ்டிக்கர் எடுத்து இப்படி செவத்தில் மாட்டிக்கலாம். அது நல்லா கிரிப்பாக இருந்துச்சு. நான் நல்லாவே நிறைய பொருள் வச்சு ஆட்டி கூட பார்த்தேன், நல்லா கிரிப்பாக தான் இருக்குது. என் தங்கச்சிட்டையும் சொன்னேன், நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. என்னோடய நெக்ஸ்ட்டு என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் தான் வாங்கினேன். இந்த மினி பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பேக் வந்து என்னோடய நிறைய ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால தான் எப்போ பார்த்தாலும் கிளிப்பு, பேண்டு, ஊக்கு, பின்னுன்னு எல்லாத்தையும் அதாவது எடுத்துகிட்டு போவேன் ஊருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் நான் ட்ராவல் பண்ணுறதுனால எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டே வர முடியல. எல்லாமே என் ஹேண்ட்பேக்லேயே வச்சு திணிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால வந்து இந்த பேக் வந்து ஆர்டர் போட்டேன். இது ஒரு 250 ரேஞ்சில் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது போகணுன்னா மேக்கப் பேக் எடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து இதில் எல்லாமே வச்சுக்கலாம். நான் வந்து வாங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பாருங்க, நான் சும்மா தான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லை, எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நல்லா இருக்கேன்னு ஒருத்தர செக் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிப்பு வச்சு நிறைய ரேக் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஜிப்பு இருக்கிறதே ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு வேணுன்றதெல்லாம் இதில் போட்டு வந்து பதுக்கிக்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு ரேக்கு, இதில் நிறைய நல்லாவே ஸ்பேசியஸாக இருந்துச்சு. இங்கே சைட்லேயுமே 2 ஓப்பன் ஜிப் கொடுத்துருந்தாங்க, இதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே 2 பேக்கெட். எனக்கு இந்த மாதிரி ஜிப்பு வச்சுருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த பேக்கு. ஸோ நான் வாங்கினதில் இதுவும் ஒர்த். இப்போ வந்து இந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். இது வந்து பேட்டா பிராண்டோட ஒரு சேஃப்டி ஷூ, லக்கி ஷூ. அது இன்னையிலேருந்து லக்கி ஷூ என்று அழைக்கப்படுகிறது, அழைக்கப்படும். இது என்னன்னா, பேட்டாலேருந்து ஒரு ஷூ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 1200 ருபீஸ். இது சேஃப்டி ஷூ, ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டல் இருக்கும், ஏதாவது விழுந்துச்சுன்னா சேஃப்டியாக இருக்கிறதுக்காக. ஆர்டர் பண்ணி சைஸ் பத்தாமல் போய் அமேசானில் வந்து கெஞ்சி கூத்தாடி ரீஃபண்ட் வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த ஷூவையும் வச்சுக்கோங்க, ரீஃபண்டையும் வச்சுக்கோங்கன்னு அவங்க எனக்கு அன்பு இந்த பேட்டா ஷூ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் என்ன என்ன இதில் சோகமான விஷயம் அப்படின்னா, சைஸ் பத்தலை. இதை வந்து என் தம்பிகிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். அவர் தான் கேட்டிருக்கான், அவனும் இப்போ ஒர்க்குக்கு போகிறதுனால எனக்கு கூடுறா அப்படின்னு கேட்டிருக்கான். வந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து வேற ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவில் அத்துக்கிட்டு போயிடும் அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கான். ஒரு மேஜிக் காட்டுவா ஜீவிதா, அதுக்குதான் மூடி வச்சிருக்கேன். 5 பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று ஆர்டர் போட்டேன் மீஷோல. அது கொஞ்சம் கிழிஞ்சு வந்துருச்சு. உடனே ரிட்டர்ன் போட்டு திரும்ப வேற வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவனோட இவன் தொல்லையிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளில வந்துடணும். அதுக்காக தான் வாங்கினேன். என்னோட எல்லாமே பேண்டுனா பேண்டு தனியாக, கிளிப்புனா கிளிப்பு தனியாக, பெரிய கிளிப்னா பெரிய கிளிப் தனியாக. இவனோட வாட்ச்னா வாட்ச் தனியான்னு சொல்லிட்டு நான் அதை கணக்க
இதுல இருந்து எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு எனக்கு தேவையானதெல்லாம் போட்டு போயிருக்கேன். அதுக்கு பாருங்க மினி மினி சைஸ் வரையும் நான் வச்சிருக்கேன். இந்த பைத்தியங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, இருக்க எல்லா குப்பையும் என்னோட என்னோட எல்லா கிளிப்ஸையும் அன்னைக்கு ஒரு நாள் கீழே தள்ளி விட்டான். இதெல்லாம் எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த பாக்ஸை வந்து நீ கை வைக்காத, அது என்னோட பாக்ஸ்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டான் என்னோட. அதுக்கப்புறம் என்ன, என்னோட நிறைய பொருளை வந்து அன்னைக்கு சேதப்படுத்திட்டான். அதனால நான் கோபப்பட்டு வாங்கினதுதான் இந்த பொருள். இது வந்து ஒரு 250 நினைக்கிறேன், 300 நல்லா இருந்துச்சு. வாங்கல மட்டும் கொஞ்சம் நீங்க செக் பண்ணிக்கோங்க, இது கிளியாம வந்திருக்கா, ஜிப் எல்லாம் நல்லா இருக்கானு. அப்படி வந்துச்சுன்னா ஜீவித மாதிரி ரிட்டர்ன் போட்டு விட்டுருங்க, ரிட்டர்ன் போட்டு நல்ல ப்ராடக்ட்டா வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த பார்சல் வந்து என்ன அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி இதை முதல்ல ஓபன் பண்ணணும். எங்கடி கத்திரிக்கோளு, அப்ப நீ எடுத்துட்டு வரல இல்லையா? சரி ஓகே, என்ன நீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானடா நான் வரேன். இல்ல இது வந்து எங்க ரெண்டு பேத்துக்கும் தேவையானதுதான், ஏன்னா இவன் போடுறப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தா இதெல்லாம் பாரு நம்ம நம்மளுக்கு தேவையானது அப்படின்ட்டு. டடன் டடன் டடன், உடஞ்சு வந்திருக்கு. ஐயோ காய்ஸ் இங்க பாருங்க, தூளு தூளா உடஞ்சிருக்கு. போட்டு கொஞ்சம் பத்திரமா ஆர்டர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாரும் வீட்லையும் நடக்கிற ஒரு துண்டு பிரச்சனை, தவள். தவள் வந்து எதனால வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நார்மலாக அந்த தேங்காய்ப்பூ துண்டு, அப்புறம் நார்மலாக அந்த கட்டம் போட்ட துண்டு, வெள்ளை துண்டு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக அதில் வந்து அப்சர்வ்ஷனோட கவுண்ட் எல்லாம் இருக்கு, இந்த 500 அந்த மாதிரி. அர்ஜுனுக்கு வந்து இப்படி துண்டு மேலே இப்படி கட்டின உடனே எல்லா தண்ணியும் போயிடும். இல்லை அப்படி தானே இருக்கணும், துண்டு அப்படி வச்சு தொடச்சோம்னா தண்ணி போயிடணும். எங்கள் வீட்டில் இருக்க துண்டு எல்லாத்தையும் தொடச்சோம்னா 2-3 டைம் தேய்ச்சா தான் போகுது. ஸோ அதனால அதிகமான அப்சர்வ்ஷன் இருக்க துண்டு வாங்கியிருந்தேன். இது பெரிய துண்டு நினைச்சு வாங்கினேன், இது எப்படி இருக்குன்னு. இன்னொருமோ குறைய போகுது, நான் வாங்கினது எல்லாமே ரிட்டர்ன் போற மாதிரி இருக்குது. இதுல நான் வாங்கினது ஆனா செம்ம சாஃப்ட் கைஸ், இது செம்ம சாஃப்ட், சூப்பரா இருக்குல. ஒன்னு வந்து எங்க நல்ல வேளை, நல்ல வேளை கைஸ், இது கொஞ்சம் பெரிய துண்டு தான், கட்டிக்கலாம். மல்லே 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 துண்ட தானே கட்டின. என்ன கலர் நல்லா இருக்கு சொல்லுங்க, அந்த கலர் தான் நான் எடுத்துக்க போறேன். ஒன்னு வந்து எங்க அத்தைக்கு, எங்களுக்கு இல்ல எனக்கு. ஏ என்னடா மல்ல 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 மருத மல்லே இந்த. ஓகே गाइस இது ஓகே, இது சூப்பர், இது இப்போ தான் அர்ஜுனுக்கு உயிரே இருக்கு. நேத்து ஆமா ஐயோ வீடியோ எடுக்கிறேன், இந்த சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே. நம்ம நான் அதுல பார்த்து வாங்குறதுக்கும் இதுல வரதுக்கும் ஆ ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். एक्चुअली பாத்தீங்கன்னா தவள் குட்டி ஓண்டே சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு தின்னாம இருக்கிற போல அது பெரிய சைஸ் நினைச்சிட்டு ஆர்டர் பண்ணேன். அதனால சைஸ் பார்த்து ஆர்டர் பண்ணி இருந்தது கரெக்ட்டா போச்சு. சரி ஓகே, இதுல வந்து ஒரே ஒரு ஃபிளாப் மட்டும் தான், அது கிளாக் தான். ஃபைனலாக வந்து நம்மளோட ப்ராடக்ட் தான். ஆக்சுவலாக இது வந்து நான் பர்பிளில் போட்டேன், இந்த வாட்டி நான் மீஷோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து இதில் எதில் போட்டேன், பர்பிளில் தான் பர்பிளே வாங்கினா பர்பிள் பார்த்தீங்களா, பர்பிள் பார்த்தீங்களா, என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா, ஸ்விஸ் பியூட்டி. எஸ் என்ன உனக்கு தான் மேக்கப் போட தெரியாது, எதுக்கு இப்போ உனக்கு ப்ரெஷ் அப்படிலாம் கேட்காதீங்க. நம்மளுக்கு நிறைய ப்ரெஷ் இருக்கிற ப்ராடக்ட்டை தான் யூஸ் பண்ண தெரியாது. ஒரு எனக்கு தேவையான ப்ரெஷ் இருக்கிற மாதிரி ஒரு
கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பிளான் பண்ணி இந்த 700 ரூபாய் செலவு பண்றதுக்கு யாராரோ நண்பன் என்று ஏமாந்த எவ்வளவு அழுதுருக்கேன்னு எனக்குதான் தெரியும். வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி நானா வாங்கிக்கிட்டதுதான். இவன் கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஆனா இன்ன வரை இவன் வாங்கி கொடுத்தது இல்ல. இது என்னோட காசுல எனக்கு நானே வாங்கிக்கிட்டது. இதுக்கு நீ வந்து மூஞ்ச மூடிக்கணும். எழுதிருக்காங்க பாரு, இது கன்சீலர் பிரஷ், இது வந்து ஐப்ரோஸ் பிளெண்டர், இது பாத்து பாட்டில் க்ளீன் பண்றதுன்றாங்க மக்களே. அப்ப மூக்கு க்ளீன் பண்றதா? ஏய் இது இப்படிடா, இங்க பா உனக்கு பண்ணி காட்டுறது மட்டும் நல்லா வக்கனையா காட்டுறான். ஓகே, இது வந்து ஐப்ரோஸ்க்கு. இது எனக்கு இந்த 5 பிரஷ்மே எனக்கு தேவையானதா இருந்துச்சு, அதனால வந்து நான் வாங்கிக்கிட்டேன். गाइस இங்க பாருங்க லிப்டிக், லிப்டிக் ஃப்ரீ, லிப்டிக் லிப்டிக் ஃப்ரீ. ஆமா, இந்த பர்பிள் ப்ராடக்ட் வாங்குனப்ப வந்து டிக் ஃப்ரீ. ஏய் லிப்டிக் நல்லா இருக்கு ஸ்மெல். இந்த ப்ராடக்ட்டை வாங்க சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து நாத்தனார் வித்து தான். அவகிட்ட வந்து நீ வந்து டெஸ்ட் பண்ணி ஓகேவான்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். பட் எனக்கே கொஞ்சம் ஓகேவா தான் தெரியுது. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அந்த டவல் ஒன்று சாட்டிஸ்ஃபைடு, மீதி எல்லாம் அந்த பர்ஸ் ஒன்று சாட்டிஸ்ஃபைடு, இது மற்ற நான் வாங்கின ரெண்டும் ஃப்ளாப்பு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, கேர்ள்ஸ் எப்படி வாங்குறாங்க, அவங்களோட யூஸ் என்ன, அவங்க எப்படி வாங்கினா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீ வாங்கினது எல்லாம் வாஸ்ட். ஓகே गाइस, நான் வாங்குன எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்க பாத்துるப்பீங்க. எந்த ப்ராடக்ட் வந்து நீங்க மூணு ப்ராடக்ட் பார்க்கல, நான் அதெல்லாம் வந்து ஒட்டிட்டேன் அதனால காட்ட முடியல. அந்த இதுதான் ஸ்டாண்ட், குப்பை தான். ஏய் இன்னொரு தடவை குப்பை நினைச்சுக்கோ, நீ வாங்குன குப்பை வடவட நான் குப்பை சேத்துறீங்க. ஓகே, அந்த குப்பையை கொண்டு ஊட்டி ஏய் ஊட்டோ, திரும்ப திரும்ப குப்பை நான் ஊட்டு. சரி சரி சரி, ஓகே. அந்த ப்ராடக்ட் வந்து கீழே ஒட்டிட்டான். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ப்ராடக்ட் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜீவிதாவோட எல்லாரும் நான் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ வாங்குறது எதுவுமே உருப்படியே இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து இந்த துணி தான், எனக்கு தான் பிடிச்சிருக்கு. தவளும் அந்த பர்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு என்னோட